மார்கழி மாதத்தை வரவேற்கும் விதமாக பஜனை இசை கச்சேரி. திருப்பாவை திருவெம்பாவை பாடி தமிழால் இறைவனை வழிபட்ட மக்கள். மார்கழி மாத பிறப்பை முன்னிட்டு பழனியில் இன்று முதல் அதிகாலை 3 மணிக்கு நடை திறப்பு. 4 மணி முதல் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதி. ஓசூரில் பனிக்காலங்களில் மலர்ச்செடிகள் வளர்ச்சியடைய புதிய உக்தியை கையாளும் விவசாயிகள், நல்ல பலன் கிடைப்பதாக தகவல். ராமநாதபுரம் தேர்த்தங்கள் சரணாலயத்தில் குவிந்துள்ள வெளிநாட்டு பறவைகள் சுற்றுலா தலமாக மேம்படுத்த பொதுமக்கள் கோரிக்கை. கூடலூரில் இருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதியாகும் மேரக்காய், நல்ல லாபம் கிடைப்பதாக விவசாயிகள் மகிழ்ச்சி. நல்ல மகசூல் பெற தண்ணீர் மண்ணின் தன்மையை அறிந்து சாகுபடி செய்ய வேண்டும், விவசாயிகளுக்கு சேலம் வேளாண்மைத்துறை அறிவுறுத்தல். ஓமலூர் நாற்றுப் பண்ணையில் அனைத்து வகையிலான மரக்கன்றுகளின் உற்பத்தி அதிகரிப்பு. குறைந்த விலைக்கு விற்பனை செய்யப்படுவதால் தேவைப்படுவோர் வாங்கி பயன்பெற அதிகாரிகள் அறிவுறுத்தல். வேதாரண்யம் பகுதியில் பலத்த காற்று வீசுவதால் சீற்றத்துடன் காணப்படும் கடல், 6வது நாளாக கடலுக்கு செல்லாத மீனவர்கள். தூத்துக்குடி மன்னார் வளைகுடா பகுதியில் படரும் பச்சை பாசியால் பாதிக்கப்படும் பல்லுயிரினங்கள், பாதுகாக்க விரைவான நடவடிக்கை தேவை என ஆராய்ச்சியாளர்கள் வேண்டுகோள். நாமக்கல் மண்டலத்தில் முட்டை கொள்முதல் விலை 5 ரூபாயாக உயர்வு, கிறிஸ்துமஸ் புத்தாண்டு விழாக்களையொட்டி விலை உயர்வு என தகவல். பொதுத்துறை வங்கிகள் தனியார் மயமாக்கலை கண்டித்து தேசிய வங்கி ஊழியர்கள் 2 நாள் வேலை நிறுத்த போராட்டம், பல 1000 கோடி ரூபாய் பண பரிவர்த்தனை பாதிப்பு. தமிழகத்தில் ஒருவருக்கு ஒமிக்ரான் தொற்று கண்டறியப்பட்ட நிலையில் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரம், மாவட்ட ஆட்சியர்களுக்கு உரிய அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை செயலர் பேட்டி. கோவில்பட்டியில் நடைபெற்று வரும் தேசிய ஜூனியர் ஆடவர் ஹாக்கி போட்டி 12-2 என்ற கோல் கணக்கில் தெலுங்கானாவை வீழ்த்தி ஹரியானா வெற்றி. ஆண்டு பாகிஸ்தானுக்கு எதிரான போரில் இந்தியா வெற்றி அடைந்ததை நினைவு கூறும் 50வது ஆண்டு பொன் விழா இந்தியா முழுவதும் இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. முப்படைகளின் இடைக்கால தலைமை தளபதியாக எம் நரவானே நியமிக்கப்பட்டுள்ளார். ஒமிக்ரான் பரவலை தடுக்கும் வகையில் மும்பையில் 31ஆம் தேதி வரை 144 தடை உத்தரவு நீட்டிக்கப்பட்டுள்ளது. நியூசிலாந்து நாட்டில் ஃபைசர் தடுப்பூசியை 5 முதல் 11 வயதுக்குட்பட்டோருக்கு செலுத்த அந்நாட்டு அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. உலக அளவில் கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 27.24 கோடியாக அதிகரித்துள்ளது. பிலிப்பைன்ஸ் நாட்டில் முதன்முறையாக 2 பேருக்கு ஒமிக்ரான் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இங்கிலாந்தில் ஒரே நாளில் 78,000 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. த
டொமினிக்கன் குடியரசு நாட்டில் ஏற்பட்ட விமான விபத்தில் பிரபல இசையமைப்பாளர் ஜோஷி ஏஞ்சல் அர்னட்டின்ஸ் உள்பட 9 பேர் உயிரிழந்தனர். மலேசியாவின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள ஜோகர் மாகாணத்தில் அகதிகளை ஏற்றிக் கொண்டு சென்ற படகு கடலில் கவிழ்ந்த விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர். பாகிஸ்தானுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் அணியில் 5 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. உலக சாம்பியன்ஷிப் பேட்மிண்டன் போட்டியில் பிரணாய், அஸ்வினி மற்றும் சிக்கி ரெட்டி ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறினர். ஆஷஸ் 2வது டெஸ்ட் போட்டியில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலிய அணி பேட்டிங் தேர்வு செய்து இங்கிலாந்திற்கு எதிராக விளையாடி வருகிறது. மார்கழி முதல் நாளை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் பெண்கள் அதிகாலையில் எழுந்து வாசல் வீடுகளை சுத்தம் செய்து மாட்டுச்சாணம் தெளித்து வாசலில் கோலமிட்டு மார்கழி பிறப்பை உற்சாகமாக வரவேற்றனர். கோலத்தின் நடுவில் மாட்டுச்சாணத்தில் பிள்ளையார் வைத்து அதில் பூசணிப்பூ உள்ளிட்ட பல்வேறு பூக்களை வைக்கின்றனர். முதல் நாள் பிள்ளையார் வைத்து முதல் நாளுக்கு ஒரு பூவும் இரண்டாம் நாளுக்கு இரண்டு பூவும் என மாதம் முழுவதும் விதவிதமான கோலமிட்டு அதில் வண்ணமிட்டு வழிபடுவர். மார்கழி மாதத்தை வரவேற்கும் விதமாக மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலை சுற்றியுள்ள வடக்கு மற்றும் தெற்கு மாட வீதிகளில் பஜனை இசை கச்சேரி நடைபெற்றது. திருப்பாவை திருவெம்பாவை பாடி தமிழால் இறைவனை வழிபட்டனர். அதிகாலை நீராடி பக்தியோடு இசை பஜனை கீர்த்தனை நடைபெற்ற இசை கச்சேரியில் நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டு தமிழால் இறைவனை போற்றி பாடினர். மார்கழி மாதம் மாதங்களில் நான் மார்கழின்னு கிருஷ்ணர் சொல்லியிருக்க, ஆண்டாளுக்கு பெருமை சேர்க்கிற மாதம் வந்து மார்கழி மாதம். இந்த மார்கழி மாத மகோத்சவத்தில் பஜனை மண்டலியில் நான் கலந்துக்கிறேன். இங்கே மயிலாப்பூரில் நான் இப்போ தான் 2 வருஷம் ஆச்சு, ஆனால் இந்த மண்டலியில் நான் ஃபுல்லாக பஜன்ஸில் கலந்துக்கிறேன். இது நடத்துகிறவர் வந்து மாமி இது முரளி அண்ணா, இப்போ ஓஎஸ் சுந்தர் அண்ணா அவர் ஆர்கனைஸ் பண்ணியும் பண்ணிட்டுருக்கார். ரொம்ப வெகு விமரிசையாக நடந்துட்டுருக்கு. அவள் பண்ணுற பஜனை வந்து எங்களை வந்து மெய்சிலிருக்க வைக்கிறது, சுவாமியுடைய அப்படியே அந்த இதை வந்து ஸ்பரிசத்தை உணர்றோம். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. இதேபோல் செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் மேற்கு ராஜ வீதியில் உள்ள 600 ஆண்டுகள் பழமை வாய்ந்த நவநீத கிருஷ்ணன் கோவில் சார்பில் அதிகாலை 6 மணிக்கு புறப்பட்ட பஜனை முக்கிய வீதிகள் வழியாக ஆண்டாள் திருப்பாவை திருவெண்பாவை பாசுரங்கள் பாடல்கள் பாடி கிருஷ்ணரை போற்றி வணங்கினர். அப்போது சுமங்கலி பெண்கள் பஜனை குழுவினர் கொண்டு வரும் அணையா விளக்கில் சில்லறை காசுகளை காணிக்கையாக போட்டு வணங்கினர். ஊர்வலம் கோவில் வாசலில் நிறைவடைந்ததை அடுத்து நவநீத கிருஷ்ணருக்கு சிறப்பு கற்பூர ஆராதனை அபிஷேகம் நடைபெற்றது. அதேபோல மார்கழி மாத பிறப்பை முன்னிட்டு பழனி முருகன் கோவிலில் இன்று முதல் அதிகாலை 3 மணிக்கு நடை திறக்கப்பட்டு பக்தர்கள் சாமி தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். கிருத்திகை நாளான இன்று அதிகாலை 3 மணிக்கே நடை திறக்கப்பட்டு திருப்பள்ளி எழுச்சி சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு 4 மணி அளவில் பக்தர்கள் குடமுழுக்கு வழியாக அனுமதிக்கப்பட்டனர். ஓசூரில் பனிக்காலங்களில் மலர்ச்செடிகள் வளர்ச்சியடைய எல்இடி மின்விளக்குகள் பொருத்தி புதிய யுக்தியை விவசாயிகள் மேற்கொண்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பகுதியில் உள்ள விவசாயிகள் பனிக்காலங்களில் செடிகள் வளர்ச்சியடைவதற்கு எல்இடி பொருத்தும் புதிய முயற்சிகளை கையாளுகின்றனர். இதில் நல்ல பலன் கிடைப்பதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். தற்போது தகுந்த சீதோஷ்ண நிலை நிலவி வருவதால்
ஓசூர் பகுதி விவசாயிகள் ரோஜா மலர்கள் மட்டுமின்றி செண்டுமல்லி, சாமந்தி போன்ற பல்வேறு வகையான மலர்களை உற்பத்தி செய்து வருகின்றனர். இந்த நிலையில் ஓசூர் அருகே மத்தம் கிராமத்தைச் சேர்ந்த கிருஷ்ணா என்ற விவசாயி தனது ஒரு ஏக்கர் நிலத்தில் எல்இடி விளக்குகளை 10 அடிக்கு 10 அடி தூரம் இடைவெளி விட்டு சுமார் 400க்கும் மேற்பட்ட பல்புகளை எரியவிட்டுள்ளார். விவசாயம் பார்க்குறோம், பூசடி போட்டிருக்கிறோம், ஒரு பூனாத்தோ செண்டு மஞ்சள் அது 20-25 நாள் லைட் தேவை. நைட்டு மட்டும் அதுக்கு மேலே போட மாட்டோம், ஜனவரிக்கு மேலே போட மாட்டோம். லைட்டு எதுக்காக போடுறீங்க? செடி வளர்றதுக்காக. இல்லை எந்தெந்த பனிக்காலத்துக்காக? பனிக்காலத்துக்காக. நாங்கள் எவ்ரிடே நாங்கள் இந்த பக்கம் தான் வருவோம், ஆனால் லைட்ஸ் போட்டுகிட்டே இருப்பாங்க, எதுக்குன்னு தெரியல. ஆக்சுவலாக இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு இந்த மாதிரி செடிக்காக போட்டிருக்கோம் லைட்ஸ் எல்லாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஒரு நாளாவது வந்து இங்கே ஃபோட்டோ எடுத்துக்கணுன்றதுக்காக இன்றைக்கி வந்தோம். ரொம்ப அழகாக இருக்குது, இது வரைக்கும் எங்கேயுமே பார்த்ததில்லை, இதான் ஃபஸ்ட் டைம் இங்கே பார்க்குறோம். ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்கவும், ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இன்னும் நல்லா இருந்துச்சு. இனிமே எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபோட்டோ எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல. கூடலூரில் விளையும் மேரக்காய்கள் வெளிநாடுகளுக்கு அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்படுவதால் விவசாயிகளுக்கு நல்ல விலை கிடைத்து வருகிறது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் காய்கறி விவசாயம் அதிக அளவில் செய்யப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக விவசாயிகள் பல 100 ஏக்கர் பரப்பளவில் மேரக்காய் விவசாயம் செய்து வருகின்றனர். கடந்த ஆண்டுகளில் கொரோனா காரணமாக விவசாயிகளுக்கு போதிய விலை கிடைக்காத நிலையில் இந்த ஆண்டு வெளிநாடுகளில் அதிக தேவை இருப்பதால் கூடலூரில் விளையும் மேரக்காய்களை வியாபாரிகள் நல்ல விலை கொடுத்து வாங்கிச் செல்கின்றனர். இடைத்தரகர்கள் இன்றி வியாபாரிகள் நேரடியாக வந்து கொள்முதல் செய்வதால் கிலோ 25 ரூபாய்க்கு மேல் கிடைப்பதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். விளைநிலத்தின் தன்மையையும் தண்ணீரின் தன்மையையும் அறிந்து சாகுபடி செய்தால் அதிக மகசூல் பெறலாம் என வேளாண்மைத்துறை அதிகாரிகள் விவசாயிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளனர். சேலம் மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளில் கடந்த 3 மாதங்களாக தொடர் மழை பெய்ததால் பெரும்பாலான நீர்நிலைகள் நிரம்பியுள்ளன. நிலத்தடி நீர்மட்டமும் உயர்ந்துள்ளது. இந்நிலையில் விவசாயத்திற்கு பயன்படுத்தும் நீரின் குணம், அதில் கரைந்துள்ள உப்புச்சத்துகளின் அளவு தன்மையை பொறுத்து மாறும் என்று வேளாண்துறை அறிவித்துள்ளது. நீரில் கரைந்துள்ள உப்புகளின் மொத்த அளவு, உப்பில் சோடியம் வகையின் விகிதம், கார்பனேட் பைகார்பனேட் உப்புகளின் அளவு, கனிமப் பொருள் ஊட்டங்கள் உள்ளிட்டவைகளும் நீரின் குணத்தை நிர்ணயிக்கின்றன. 1 லிட்டர் தண்ணீரில் 150 மில்லி கிராம் அல்லது அதற்கு குறைவாக உப்புகள் இருந்தால் நல்ல மகசூல் பெறலாம் எனவும், 500 முதல் 1000 மில்லி கிராம் வரை இருந்தால் குறைந்த மகசூலே கிடைக்கும் எனவும் வேளாண் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதிக உப்புத்தன்மை கொண்ட தண்ணீரை பாசனத்திற்கு பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் எனவும், வேளாண் துறையின் ஆலோசனைகளை பெற்று மண்ணை பரிசோதனை செய்தும் சாகுபடி செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளனர். மேலும் விவசாயத்திற்கு பயன்படுத்தும் தண்ணீரையும் சோதனை செய்து பயன்படுத்துவது கூடுதல் மகசூலுக்கு வழிகாட்டும் என்று வேளாண்மைத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் ஒருவருக்கு ஒமைக்ரான் கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ள நிலையில் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. மாவட்ட ஆட்சியர்கள், சென்னை மாநகராட்சி ஆணையர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு தொற்று குறித்து உரிய அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாக சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய சுகாதாரத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் முகக்கவசம் கட்டாயம் அணிய வேண்டும் எனவும், 2 டோஸ் கொரோனா தடுப்பூசிகளை எடுத்துக் கொண்டால் உயிரிழப்புகளை தடுக்கலாம் எனவும் தெரிவித்தார். அறிகுறிகள் தென்படும் பட்சத்தில் மக்கள் அதனை அலட்சியப்படுத்தாமல் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா 1 பாசிட்டிவ், 7 பேர் அவர் தொடர்புள்ளவர்கள் பாசிட்டிவ், ஆனால் அவர்களோட எஸ்ஜிஎன் டிராப் இருக்கு. மரபில் ரீதா அனாலிசிஸ் எதிர்பார்க்கிறோம். 8வது காங்கோலேருந்து வருந்து ஆரணிக்கு போன பெண்மணி பாசிட்டிவ், அவங்களுக்கும் எஸ்ஜின் டிராப் இருக்கு. அவங்களோட உடனிருப்பர் தொடர்புடையவர்களை பண்றோம். புதுச்சேரி மாநிலத்தில் கிறிஸ்துமஸ், ஆங்கில புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பரவல் அச்சுறுத்தலால் தமிழகத்தில் ஆங்கில புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு அனுமதி இல்லை என தமிழக அரசு அறிவித்துள்ள நிலையில், புதுச்சேரியில் கட்டுப்பாடுகளுடன் கிறிஸ்துமஸ், ஆங்கில புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு அரசு அனுமதி வழங்கியுள்ளது.
புதுச்சேரியில் ஏற்கனவே அமலில் உள்ள கொரோனா கட்டுப்பாடுகள் ஜனவரி 2 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளன. எனினும் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாட்டங்களுக்கு டிசம்பர் 24 மற்றும் 25 தேதிகளில் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. மேலும் அதேபோல் புதுச்சேரியில் ஆங்கில புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்காக டிசம்பர் 30 மற்றும் 31 ஆகிய தேதிகளில் தளர்வுகள் வழங்கப்பட்டுள்ளன. இந்த தளர்வுகள் ஜனவரி 1 அதிகாலை 2 வரை மட்டும் அமலில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புத்தாண்டு கொண்டாட்டங்களை முன்னிட்டு காவல்துறையிடம் அனுமதி பெற்று கூடுதல் நேரம் மதுக்கடைகளை திறக்கலாம், கொரோனா தடுப்பு விதிகளை பின்பற்றி பொது மற்றும் கலாச்சார நிகழ்ச்சிகளை நடத்தலாம் என புதுச்சேரி அரசு குறிப்பிட்டுள்ளது. ஆண்டு போரில் பாகிஸ்தானை இந்திய படைகள் வென்றதன் நினைவாக 50வது ஆண்டு தினம் நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தமிழகத்தில் போரில் உயிரிழந்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதனையொட்டி சென்னை காமராஜர் சாலையில் அமைந்துள்ள போர் நினைவு சின்னத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். தூத்துக்குடியில் நடைபெற்று வரும் 11வது தேசிய ஜூனியர் ஆடவர் ஹாக்கி முதல் போட்டியில் ஹரியானா அணி தெலுங்கானாவை வீழ்த்தி முதல் வெற்றியை பதிவு செய்தது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் இன்று தொடங்கி 25 தேதி வரை நடைபெறவுள்ளன. இதில் மொத்தம் 27 மாநில ஹாக்கி அணிகள் பங்கேற்றுள்ளன. இன்று நடைபெற்ற முதல் போட்டியில் ஹரியானா தெலுங்கானா அணிகள் மோதின. இதில் 12-2 என்ற கோல் கணக்கில் ஹரியானா தனது முதல் வெற்றியை பதிவு செய்தது. வேலூரில் தனியார் நகைக்கடை திருட்டு தொடர்பாக கொள்ளையர்களை பிடிக்க போலீசார் தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர். வேலூர் தோட்டப்பாளையம் பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபலமான தனியார் நகைக்கடையில் நள்ளிரவு புகுந்த திருடர்கள் அங்கிருந்த தங்கம் மற்றும் வைர நகைகளில் 15 கிலோ வரை கொள்ளையடித்து சென்றனர். முன்னதாக அங்கிருந்த சிசிடிவிகளில் வண்ண ஸ்ப்ரே அடித்துவிட்டு சென்றுள்ளனர். இதையடுத்து அந்த பகுதியில் கிடைக்கப்பெற்ற சிசிடிவி காட்சிகளை வைத்தும் சம்பவ இடத்தில் கிடைத்த ஆதாரங்களை வைத்தும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இது தொடர்பாக அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு 4 தனிப்படை காவலர்கள் கர்நாடக மற்றும் ஆந்திர மாநிலங்களுக்கும் விரைந்துள்ளனர். ஓமலூர் நாற்றுப்பண்ணையில் அனைத்து வகையிலான பழ மரக்கன்றுகளின் உற்பத்தி அதிகரித்துள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் ஒன்றியத்தில் உள்ள திண்டமங்கலம் கிராமத்தில் ஊராட்சி ஒன்றியத்தின் நாற்றுப்பண்ணை செயல்பட்டு வருகிறது. இந்த பண்ணை மூலம் மரக்கன்றுகள், பழமரக்கன்றுகள், செடிகள், தோட்டக்கலை நாற்றுகள் உற்பத்தி செய்து விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. மேலும் இங்கு புலியன், வேம்பு, நாவல், புங்கன் போன்ற மரங்கள், அசோலா போன்றவைகளும் வளர்த்து தனியாருக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. கடந்த சில மாதங்களாக பெய்த கனமழையால் நாற்று உற்பத்தி பாதிப்படைந்த நிலையில் தற்போது மழையின் தீவிரம் குறைந்துள்ளதால் மீண்டும் உற்பத்தி சூடுபிடித்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். சாலை ஓரங்களில் வெட்டப்படும் புளிய மரங்களை ஈடு செய்ய அதிக அளவு புளிய மர நாற்றுகள் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. மேலும் ஓமலூர் ஊராட்சிக்கு சொந்தமாக காலியாக உள்ள இடங்களில் பல்வேறு வகை மரங்களை நடவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் மிகவும் குறைந்த விலைக்கே விற்பனை செய்யப்படுவதால் தேவைப்படும் தனியார் அமைப்புகள், அரசு சார்ந்த அமைப்புகள் மரக்கன்றுகளை ஓமலூர் ஊராட்சி ஒன்றிய நாற்றுப்பண்ணையில் வாங்கி பயனடையுமாறு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வேதாரண்யம் பகுதியில் கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் இன்றும் 6வது நாளாக மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதி கடலில் பலத்த காற்று வீசி வருகிறது. இதனால் ஆறுகாட்டுத்துறை மீனவர் கிராமத்தைச் சேர்ந்த 1000 மீனவர்கள் இன்றும் 6வது நாளாக கடலுக்கு செல்லவில்லை. இதனால் 250க்கும் மேற்பட்ட பைபர் படகுகள் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. தொடர்ந்து இயற்கை சீற்றங்களால் மீன்பிடி தொழில் பாதிக்கப்பட்டு வருவதாக மீனவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். ரயில்வே, தேசிய வங்கிகள் போன்ற நிறுவனங்களை மத்திய அரசு தனியார் மயமாக்கும் முடிவை கண்டித்து நாடு முழுவதும் உள்ள தேசிய வங்கி ஊழியர்கள் 2 வேலைநிறுத்த போராட்டத்தில் இறங்கியுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள 50 தேசிய வங்கிகள் மூடப்பட்டு 1000க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனா்.
இதேபோல் கோவை ரயில் நிலையம் எதிரில் உள்ள பேங்க் ஆப் பரோடா அலுவலகம் முன்பு மத்திய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கோவை மாவட்டத்தில் மட்டும் 500 வங்கிகளில் 5000 பேர் வேலை நிறுத்தத்தில் பங்கேற்றுள்ளனர். ராமநாதபுரம் அருகே உள்ள தேர்த்தங்கள் பறவைகள் சரணாலயத்திற்கு இந்த ஆண்டு அதிக எண்ணிக்கையில் வெளிநாட்டு பறவைகள் வருவதாக அந்த பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழையால் நீர்நிலைகள் முழு கொள்ளளவை எட்டியுள்ளதை அடுத்து தேர்த்தங்கள் பறவைகள் சரணாலயத்தில் உள்ள கண்மாய்கள் நிரம்பியுள்ளன. இதையடுத்து பூநாரை, நத்தைக்கொத்தி நாரை, செந்நாரை, கரண்டிவாயன் மூக்கன், அரிவாள் மூக்கன் உள்ளிட்ட பல்வேறு வகையான வெளிநாட்டு பறவைகள் அங்கு வந்துள்ளன. பறவைகளின் எச்சம் கலந்த கண்மாய் தண்ணீரை விவசாயத்திற்கு பயன்படுத்துவதால் நெற்பயிர்களில் நன்றாக வளர்ந்த நல்ல மகசூல் கிடைப்பதாக கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். தங்கள் கிராமத்திற்கு பறவைகள் வருகை அதிகரித்தால் அந்த ஆண்டு நல்ல மகசூல் கிடைக்கும் என்று நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். சரணாலயம் இருக்கு, அங்கே எல்லா பறவைகளும் வரும், வருஷம் வருஷம் வந்துடும். 6 மாதம் இங்கே இருந்து இனப்பெருக்கம் செஞ்சு திருப்பி கொடுனா வர வந்த உடனே அது இடம்பெயர்ந்து வரும். அதோட எச்சம் எங்கள் அந்த தண்ணியில் கலந்ததுனால அந்த தண்ணியை நாங்கள் விவசாயத்தை பயன்படுத்துகிறோம். அது உரமே தேவையில்லாமல் அது இயற்கையாகவே அது உரம் வந்துடுது, எங்களுக்கு நல்ல விவசாயம் வருது, அதனால் எந்த பாதிப்பும் கிடையாது. தேர்த்தங்கள் பறவைகள் சரணாலயத்தை சுற்றுலா தலமாக மேம்படுத்த அரசு முன்வர வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது. கூளைக்கடா, அரிவாள் மூக்கன், கரண்டிவாயன் இப்படி நிறைய பறவை, ஒரு 7000 பறவைகளுக்கு மேலே எங்கள் ஊரில் வந்து இந்த மழைக்காலம் வந்தோடனே இங்கே வந்துடும். இங்கே வந்து இனப்பெருக்கம் செஞ்சு குஞ்சு பொறிச்சு நல்லா மறுபடிக்கு தண்ணி வற்ற நேரத்தில் பறந்து வெளிநாட்டு பறவைகள் அனைத்தும் வெளிநாடுகளுக்கு சென்றுவிடும். இந்த பறவைகள் வர்றது எங்கள் ஊருக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அப்புறம் இந்த பறவைகள் சரணாலயத்துக்கு பள்ளி மாணவர்கள்லேருந்து, காலேஜ் மாணவர்கள்லேருந்து, சுற்றுலா பயணிகள் முதற்கொண்டு வந்து போகிறாங்க. கன்னியாகுமரி மாவட்டம் உதயகிரி கோட்டையில் உள்ள பூங்கா ஒன்றில் அடைக்கப்பட்டுள்ள அரிய வகை கழுகை விடுதலை செய்ய வேண்டுமென பறவைகள் நல ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் உதயகிரி கோட்டையில் தமிழக வனத்துறையின் கட்டுப்பாட்டில் அமைந்துள்ள பல்லுயிரின பூங்காவில் மான்கள், மயில்கள், வண்ணத்து பூச்சிகள், குரங்கு என பல வகையான வனவிலங்குகள் மற்றும் அரிய வகை பூச்சிகளும் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. அந்த வரிசையில் அரிய வகையைச் சார்ந்த சினேரியஸ் கழுகு எனப்படும் பிணம் தின்னி கழுகு ஒன்றும் பராமரிக்கப்பட்டு வருகிறது. மத்திய ஆசிய பகுதியை தாயகமாக கொண்ட இந்த கழுகு இந்தியாவில் அரிய வகை கழுகாகவே வரிசைப்படுத்தப்பட்டுள்ளது. சுமார் 3.5 அடி உயரம், பெரிய கண்கள், கூரான நுனி உடைய வளைந்த அழகு, கால் விரல்களில் கூரான நகம், பறக்கும் போது சிறகுகளின் அகலம் 6 அடி 14 கிலோ வரை எடை என மெகா சைஸில் இந்த கழுகுகள் காணப்படுகின்றன. இந்தியாவை பொறுத்தவரை குஜராத்திலேயே அதிகமாக காணப்படுவதாக கூறப்படுகிறது. இந்த கழுகானது 2017 ஏற்பட்ட ஓகி புயலின் போது பாதை மாறி தமிழகத்தில் நுழைந்த இந்த கழுகு கன்னியாகுமரி மாவட்டம் சின்னமுட்டம் பகுதியில் உடலில் காயங்களுடன் பறக்க முடியாமல் கிடந்துள்ளது. பொதுமக்கள் கொடுத்த தகவலின் பேரில் வனத்துறையினர் மீட்டு இந்த பூங்காவில் பராமரித்து வருகின்றனர். புயலின் அடையாளமாக இதற்கு ஓகி என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது. அரிய வகை கழுகை கூண்டில் அடைத்து சிறைப்படுத்தக்கூடாது என்று கடந்த 4 ஆண்டுகளாக எதிர்ப்புகள் எழுந்து வருகின்றன. எனவே இதை உடனடியாக விடுவித்து குஜராத் வனப்பகுதியில் விட வேண்டும் என வனவிலங்கு ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உதயகிரி கோட்டையில் இருக்கின்ற கழுகு சினேரியஸ் என வகைப்படும் கழுகு. இது மத்திய ஆசிய பகுதியை சேர்ந்த கழுகு. இது பிணம் தின்னி வகை கழுகு என்றும் சொல்வார்கள்.
இதை நம் இந்தியாவில் குஜராத் பகுதியில் பூர்வீகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. நம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஓகி போயிடும்போது இது வழிமாறி வந்துள்ளது. வனத்துறையினர் பிடித்து உதயகிரி கோட்டையில் கூண்டடித்து அதை பரிமாறித்து வருகின்றார்கள். உலக வன உயிரியல் நிதியிலிருந்து நிதி பெற்று மத்திய அரசு மற்றும் வனத்துறையினர் இதை அதன் சொந்த ஊருக்கு அனுப்பி சுதந்திரமாக பறக்கவிட கோரிக்கை வைத்துள்ளார். வால்பாறை அருகே சிறுத்தை ஒன்று கிளைமானை வேட்டையாடும் காட்சி வெளியாகியுள்ளது. கோவை மாவட்டம் வால்பாறை சுற்றுவட்டார எஸ்டேட் பகுதிகளில் காட்டு யானைகள், சிறுத்தைகள், புலிகள் நடமாட்டம் இரவு நேரங்களில் அதிகமாக உள்ளது. இந்நிலையில் வால்பாறை பொள்ளாச்சி பிரதான சாலையில் புதுதோட்டம் பகுதியில் இரவு நேரத்தில் சிறுத்தை ஒன்று வனப்பகுதிக்குள் இருந்து மானை வேட்டையாடி சாலையின் மறுபக்கத்தில் இழுத்து செல்லும் காட்சியை அங்கிருந்த ஒருவர் தனது செல்போனில் படம் பிடித்துள்ளார். இது தற்போது இணையதளத்தில் வேகமாக பரவி வருகிறது. நாமக்கல் மண்டலத்தில் முட்டை விலை சற்று உயர்ந்துள்ளது. கிறிஸ்துமஸ் புத்தாண்டு உள்ளிட்ட பண்டிகைகளில் கேக் செய்ய முட்டை ஒரு மூலப்பொருளாக உள்ளதால் அதிக அளவு கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நாமக்கல் மண்டலத்தில் முட்டை விலை ஒரே நாளில் 10 காசுகள் விலை உயர்ந்து 5 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. நாமக்கல்லில் நடைபெற்ற தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலையை 4.90 ரூபாய் காசுகளில் இருந்து 10 காசுகள் உயர்த்தி 5 ரூபாயாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கடந்த 4ஆம் தேதி முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை 4.50 ரூபாயில் இருந்து 15 காசுகளும், 6ஆம் தேதி 20 காசுகளும், 9ஆம் தேதி 5 காசுகளும் உயர்ந்து பண்ணை கொள்முதல் விலை 4.90 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. இந்த நிலையில் மீண்டும் ஒரே நாளில் 10 காசுகள் விலை உயர்ந்து 5 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தூத்துக்குடி மன்னார் வளைகுடா பகுதியில் படரும் பச்சை பாசியால் பல்லுயிரினங்கள் அழிவை எதிர்நோக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக உயிரின ஆர்வலர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். மன்னார் வளைகுடா உயிர்கோள காப்பகம் பவளப்பாறைகள் கடல் புற்கள் நிறைந்த பல்லுயிர் பெருக்க பகுதியாகும். இந்த பகுதியை யுனெஸ்கோ அமைப்பு கடந்த 2001ஆம் ஆண்டு மன்னார் வளைகுடா உயிர்கோள காப்பகமாக அறிவித்தது. இந்த உயிர்கோள காப்பகத்தில் 4223 வகையான கடல் தாவரங்கள் மற்றும் விலங்கினங்கள் உள்ளன. இந்த காப்பகம் பருவநிலை மாற்றத்தால் அவ்வப்போது பிரச்சினைகளை சந்தித்து வருவதாக சுற்றுச்சூழல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக மன்னார் வளைகுடா பகுதியில் படரும் பச்சை பாசி படலம் தற்போது புதிய அச்சுறுத்தலாக மாறி வருகிறது. இந்த பாசிக்கு நாக்டிலுக்கா சைலண்ட் இலன்ஸ் என்று பெயர் வைத்துள்ள ஆய்வாளர்கள் இதனால் பவளப்பாறைகள் அழிவுக்குள்ளாகி வருவதாக தெரிவிக்கின்றனர். இதனால் கடல்வாழ் உயிரினங்களும் இறந்து கரை ஒதுங்க தொடங்கியுள்ளன. தற்போது பாசியின் தாக்கம் இதுவரை இல்லாத அளவு மிகவும் அதிகரித்துள்ளதாக தெரிகிறது. ராமேஸ்வரம் முதல் புன்னக்காயல் வரை சுமார் 194 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடலில் பாசி படர்ந்து காணப்படுவதால் அதிக அளவில் மீன்கள், இறால், நத்தை, கணுக்காளிகள் மற்றும் கடல் அட்டைகள், கடல் வெள்ளரி, கடல் பாம்பு உள்ளிட்ட பல்வேறு உயிரினங்கள் இறந்த நிலையில் தீவுகளில் கரை ஒதுங்கி வருகின்றன. எனவே இயற்கைக்கு எதிராக மாறி வரும் கடல் சூழலை தடுத்து பாதுகாக்க இயற்கை ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வனத்துறையுடன் இணைந்து எங்களுடைய நிறுவனம் சுகந்தி தேவசன் மெரைன் ரிசர்ச் இன்ஸ்டியூட் நாங்கள் வந்து இதில் ஆராய்ச்சி பண்ண கடந்த 2008 நாங்கள் பார்த்துட்ருக்குறோம். இப்போ இந்த 2021 எல்லா தீவுகளையும் நாங்கள் ஆராய்ச்சி பண்ணதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 தீவுகளில் பவளப்பாறைகள் அதிகமாக இறந்து போச்சு. குருசடை, மனோலி, மனோலிப்பட்டி என்ற 3 தீவுகளில் வந்து பவளப்பாறைகள் இந்த ப்ளூம் காரணமாக ஏற்பட்ட அந்த பாதிப்புனால் பிராணவாயு குறைஞ்சதுனால நிறைய பவளப்பாறைகள் இறந்து போச்சு. இப்போ நம்ம தமிழ்நாடு அரசு வந்து இந்த பவளப்பாறைகளை மறு உருவேட் பண்ணுறதுக்கு ரெஸ்டோர் பண்ணுறதுக்கு நிறைய முயற்சிகள் எடுத்து வர இந்த சூழ்நிலையில் நிறைய காரியங்களை செஞ்சு பவளப்பாறைகளை கன்சர்வ் பண்ணுறதுல முக்கியமாக அவங்க மும்முரமாக வேலை செஞ்சிட்ருக்குறாங்க. ஸோ இது தொடரும் பட்சத்தில் இது இன்னும் அதை நம்ம அதிகப்படுத்தும் பட்சத்தில் இன்னும் நம்ம பவளப்பாறைகளை காப்பாற்ற முடியும். எஸ்ஆர்எம் மருத்துவக் கல்லூரியில் சிறப்பு மருத்துவ சோதனை மற்றும் ஆராய்ச்சி மையம் தொடக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் எஸ்ஆர்எம் மருத்துவக் கல்லூரியில் நாட்டில் முதன் முதலாக மருத்துவம் பயிலும் மாணவர்களுக்கு சிறப்பு மருத்துவ சோதனை மற்றும் ஆராய்ச்சி மையம் தொடங்கப்பட்டுள்ளது. எஸ்ஆர்எம் மருத்துவக் கல்லூரியில் மருத்துவம் பயிலும் மாணவர்களுக்கு பயன் தரும் வகையில் சிறப்பு மருத்துவ சோதனை மற்றும் ஆராய்ச்சி மையம் 5000 சதுர அடி பரப்பளவில் 12 படுக்கை வசதியுடன் சேகரிப்பு, டேட்டா ஆவணங்கள் மற்றும்
கண்காணிப்பு வசதியுடன் கூடிய பல்வேறு அறைகள் மற்றும் சாதனங்கள் உள்ளடக்கிய வசதிகளுடன் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த மையத்தில் மருந்து, தடுப்பூசிகள், -80 டிகிரி செல்சியஸ் மற்றும் -20 டிகிரி செல்சியஸ் திறன் கொண்ட குளிர்சாதன பெட்டி, அதிவேக திறன் கொண்ட மின்னணு டேட்டா வசதி மற்றும் டேட்டா பாதுகாப்பு வசதி கொண்டதாகும். நோயாளிகளிடம் சேகரிக்கப்படும் சீரம் இங்கு பரிசோதனை செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தயாரிப்பு நிறுவனங்களின் உதவியுடன் 35 சோதனை ஆராய்ச்சி பணிகள் மையத்தினை SRM மருத்துவம் மற்றும் சுகாதாரம் துறையின் இணை துணைவேந்தர் லெப்டினன்ட் கர்னல் டாக்டர் ரவிக்குமார், SRM மருத்துவக் கல்லூரி முதல்வர் டாக்டர் சுந்தரம் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். மயிலாடுதுறையைச் சேர்ந்த அரசு உதவி பெறும் பள்ளியில் படிக்கும் 5ஆம் வகுப்பு மாணவன் மாநில அளவிலான சிலம்பப் போட்டியில் வெற்றி பெற்றுள்ளான். மயிலாடுதுறையில் உள்ள அரசு உதவி பெறும் தொடக்கப் பள்ளியில் மாணவர் அஸ்வின் அண்மையில் மதுரையில் நடைபெற்ற சப் ஜூனியர் சிலம்பப் போட்டியில் பங்கேற்று மாநில அளவில் 3ஆம் இடத்தையும் மதுரை மண்டல அளவில் முதலிடத்தையும் பெற்றுள்ளார். வெற்றி பெற்று சொந்த ஊர் திரும்பிய மாணவர் பள்ளி வளாகத்தில் சிலம்பம் சுற்றிக்காட்டி சக மாணவர்களை அசத்தினார். தொடர்ந்து வெற்றி பெற்ற மாணவர் அஸ்வின், அவரது பெற்றோர் அன்பழகன், ரேணுகா ஆகியோர் தர்மபுர ஆதீனம் 27வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளை சந்தித்து அவரிடம் சான்றிதழ் விருது மற்றும் பதக்கத்தை காண்பித்து அருளாசி பெற்றனர். அப்போது பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் உடன் இருந்தனர். செங்கல்பட்டில் மாணவ மாணவிகளுக்கு நினைவூட்டல் திறனை அதிகரிக்க நடனமாடி பாடம் நடத்திய ஆசிரியருக்கு அமைச்சர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் பள்ளிக்கு சென்று பாராட்டி வாழ்த்து தெரிவித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மாமண்டூர் நடுநிலைப் பள்ளியில் கவிதா என்ற ஆசிரியர் பணிபுரிந்து வருகிறார். இவர் 5ஆம் வகுப்பு மாணவ மாணவியர்களுக்கு எளிதில் எழுத்துக்களை நினைவூட்டும் வகையில் தமிழ் எழுத்துக்களை சா பாடல் மெட்டில் பாடியும் நடனமாடியும் மாணவர்களுக்கு பயிற்றுவித்து அசத்தி வருகிறார். மேலும் சினிமா பாடலின் மெட்டில் புத்தகத்தில் உள்ள பாடல்களை பாடி பாடம் நடத்துகிறார். இதுகுறித்து அறிந்த மாவட்ட ஆட்சியர் ராகுல்நாத் மற்றும் ஊரக தொழில்துறை அமைச்சர் அன்பரசன் உள்ளிட்டோர் பள்ளிக்கு சென்று பாராட்டுகள் தெரிவித்தனர். ரயில் பணிகளின் பாதுகாப்பான பயணத்தை உறுதிப்படுத்தும் விதமாக மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் ரயில்வே பாதுகாப்பு படை போலீசாரின் விழிப்புணர்வு நாடகம் நடைபெற்றது. இந்த நாடகத்தில் வெளியூர் செல்லும் தம்பதியினர் மோசடி பேர் வழிகள் தரும் உணவுப் பொருட்களை உட்கொண்டு மயக்கமடைந்து தங்கள் உடைமைகளை தொலைத்து விடுவது போன்றும் அவர்களுக்கு அந்த பகுதி நாட்டாமை அறிவுரை சொல்வது போன்றும் சினிமா பாணியில் போலீசார் தத்ரூபமாக நடித்து காண்பித்தனர். முன்னதாக பறை இசை வாசித்தும் துண்டு பிரசுரங்களை விநியோகித்தும் பயணிகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். போலீசாரின் இந்த விழிப்புணர்வு நாடகம் பயணிகளிடையே வரவேற்பு பெற்றது. மாநில எல்லையான ஓசூரில் கண்காணிப்பு பணிகள் மெத்தனமாக இருப்பதாக புகார்கள் எழுந்துள்ளன. தமிழக எல்லையான கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் ஜூஜுவாடியில் கண்காணிப்பு பணியில் அதிகாரிகள் மெத்தனமாக செயல்படுவதாகவும் சோதனை என்பது வெறும் கண் துடைப்பாக உள்ளதாகவும் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்தியாவின் பல மாநிலங்களில் ஒமிக்ரான் தொற்று வேகமாக பரவி வரும் நிலையில் மாநில எல்லைகளில் உள்ள சோதனை சாவடிகளில் கண்காணிப்பு பணிகளை அரசு முடுக்கிவிட்டுள்ளது. இந்த நிலையில் ஓசூர் ஜூஜுவாடி உள்ளிட்ட சோதனை சாவடிகளில் கண்காணிப்பு பணிகள் படிப்படியாக குறைக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தற்போது மெத்தனமாக செயல்படுவதால் மாவட்ட நிர்வாகம் மாநில எல்லையில் சோதனைகளை தீவிரப்படுத்த வேண்டுமென கோரிக்கை எழுந்துள்ளது. குளித்தலை அருகே ஐயர்மலை ரத்னகிரீஸ்வரர் திருக்கோவில் தெப்பக்குளத்தில் 15 ஆண்டுகளுக்கு பிறகு தெப்பத் திருவிழா நடைபெற்றது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே உள்ள ஐயர்மலை ரத்னகிரீஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான தெப்பக்குளம்
தொடர் மழையால் நீர் நிரம்பி வழிந்தது. சுமார் 15 ஆண்டுகளுக்கு பிறகு தெப்பம் நிரம்பி வழிந்ததால் தெப்பத்திருவிழா மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. குளத்தில் ரத்னகிரீஸ்வரருக்கு அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து தேர் அலங்கரிக்கப்பட்டு தெப்பக்குளத்தில் தேர் உலா நடைபெற்றது. 15 ஆண்டுகளுக்கு பிறகு திருவிழா நடைபெற்றதால் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மகிழ்ச்சியுடன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அரியலூர் அருகே தாமரைக்குளம் கிராமத்தில் இயங்கி வருகிறது ராம்கோ சிமெண்ட். இந்த ஆலைக்கு எதிரே வசித்து வருபவர் ராஜகோபால். இவர் கடந்த 5 ஆண்டுகளாக ஸ்பைக்கி என்ற நாட்டு நாயை செல்லமாக வளர்த்து வந்துள்ளார். இந்த நிலையில் ஸ்பைக்கி காணாமல் சென்ற நிலையில் எங்கு தேடியும் ஸ்பைக்கி கிடைக்கவில்லை. அந்த பகுதியில் விசாரித்ததில் சிமெண்ட் ஆலை நிர்வாகத்தினர் தெருக்களில் சுற்றித் திரிந்த ஏராளமான நாய்களை பிடித்தது தெரியவந்தது. இதனால் ஆத்திரமடைந்த உரிமையாளர் மற்றும் அவரது நண்பர்கள் ஆலைக்கு சொந்தமான 20க்கும் மேற்பட்ட லாரிகளை சிறைபிடித்தனர். தகவலறிந்த போலீசார் சம்பவத்திற்கு சென்று ஆலை நிர்வாகத்தின் சார்பில் நாய் உரிமையாளரிடம் நடத்திய பேச்சுவார்த்தையை அடுத்து அவர் லாரிகளை விடுவித்தார். சேலம் மாவட்டம் எடப்பாடியில் அரசால் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை தடுக்கும் வகையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. விழிப்புணர்வு நிகழ்ச்சியை அடுத்து நகராட்சி ஆணையர் சேகர் தலைமையில் அதிகாரிகள் எடப்பாடி பேருந்து நிலைய சுற்றுவட்டார பகுதி கடைகளில் பிளாஸ்டிக் பயன்பாடு உள்ளதா என சோதனையிட்டனர். அப்பொழுது தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்திய கடைகளுக்கு அபராதம் விதித்து எச்சரித்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் பெண்ணாடம் சாலையில் சாலையோரம் நின்று கொண்டிருந்த குதிரை மீது அடையாளம் தெரியாத வாகனம் மோதியது. இதில் காலில் பலத்த காயமடைந்து குதிரை துடித்துடித்துக் கொண்டிருந்த நிலையில் அந்த பகுதி மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் அக்குதிரையை மீட்டு அரசு கால்நடை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். பெரம்பலூர் நகராட்சியில் சேகரிக்கப்படும் குப்பைகள் கல்பாடி ஊராட்சி நெடுவாசல் அருகே கொட்டப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தங்கள் பகுதியில் குப்பை கொட்டுவதற்காக வந்த வாகனத்தை நெடுவாசல் நகர் பொதுமக்கள் சிறைபிடித்தனர். பின்னர் தங்கள் பகுதியில் குப்பை கொட்டப்படுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக கூறி தடுத்து திருப்பி அனுப்பினர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நகராட்சி சிறுவர் பூங்காவில் முதியவர்கள் உட்பட அனைவரும் நடைப்பயிற்சி மேற்கொள்கின்றனர். குழந்தைகள் பெரியவர்கள் என அனைவரும் பயன்படுத்தும் அப்பூங்கா முழுவதும் நகராட்சி குப்பை வண்டிகள் மற்றும் பழுதான வண்டிகளை ஆக்கிரமித்து நிறுத்தப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எனவே அவற்றை அப்புறப்படுத்தி சிறுவர்கள் விளையாடவும் முதியவர்கள் நடைப்பயிற்சி மேற்கொள்ளவும் வசதி ஏற்படுத்தி தருமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சேலம் விமான நிலையத்தில் அவசர காலங்களில் ஏற்படும் தீ விபத்துகளை கையாள்வது, தீ தடுப்பு மற்றும் பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் விமான பயணத்தில் விபத்து ஏற்படும் போது செய்யப்பட வேண்டிய தடுப்பு முறைகள், பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து அனைத்து செயல்பாடுகளும் தத்ரூபமாக செய்து காண்பிக்கப்பட்டது. விமான நிலைய தீயணைப்புத் துறையினரால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்நிகழ்ச்சியை பார்த்தவர்கள் பெரிதும் பயனடைந்தனர். சேலம் மாவட்டம் மேட்டூரை அடுத்த மேச்சேரி பேரூராட்சிக்கு சொந்தமான வாரச்சந்தை அரசு வழிகாட்டுதல் படி திறக்கலாம் என அறிவித்தும் இதுவரை திறக்கப்படவில்லை. இந்நிலையில் மேட்டூர் சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் வாரச்சந்தை கூடியதில் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதையடுத்து மேச்சேரி வாரச்சந்தையை திறக்க கோரிக்கை வலுத்துள்ளது.